ஒரு மாவட்டத்தின் முழு வளர்ச்சி என்பது கலை, கல்வி, தொழில், உட்கட்டமைப்பு என அனைத்து வித வளர்ச்சிகளையும் முழுமையாய் தன்னுள் பெற்று நிற்பதே. அத்தகைய வளர்ச்சி விதைகளை திருச்சி மாவட்டத்திற்குள் விதைத்து திருச்சியை பெரும் மாநகரமாக வளர்த்தெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திருச்சி கலைஞருக்கு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே மிகவும் நெஞ்சுக்கிணிய மாவட்டம். திமுகவின் பல மாநில மாநாடுகள் திருச்சியில்தான் நடந்துள்ளது. அது மட்டுமின்றி 1953 திருச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குடியை டால்மியாபுரம் என பெயர் மாற்றம் செய்த போது அதை எதிர்த்து ரயில் மறியல் போராட்டம் செய்து கைதாகினார் கலைஞர். பின்பு 1967 டால்மியாபுரத்தை மீண்டும் கள்ளக்குடி என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட்டது திமுக. நாட்டின் வளர்ச்சி என்பது மக்களுக்கு தேவையானதை தந்து மக்களையும் சேர்த்து வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதே. அத்தகைய வளர்ச்சி திட்டங்களை நமது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களுக்கு அளித்துக் கொண்டே வருகிறது. மாணவர்களின் படிப்புக்காக பல மத்திய கல்வி நிலையங்கள், அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், விவசாயம் படிக்க இந்திய வேளாண் கல்வி நிறுவனம், இசைப்பள்ளி, தேசிய சட்டக்கல்லூரி என பல கல்வி நிறுவனங்களை திருச்சியில் நிறுவியது மக்களின் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம். கல்வி நிறுவனங்களை நிறுவினால் மட்டும் போதாது, கல்வி பயின்று முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அவர்கள் ஊரிலேயே கொடுக்க வேண்டும் என்று எல்காட் போன்ற தொழில்நுட்ப பூங்காக்கள், தொழில்துறையை மேம்படுத்த பல வர்த்தக மையங்கள் என பல திட்டங்களை நிறுவி வளர்ச்சியை பரவலாக்கியது திமுக. ஒரு மாவட்டத்தின் வளர்ச்சி என்று முழுமையடையும் என்றால் அதன் உட்கட்டமைப்பும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அமைப்பதில்தான் உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு 3.57 கோடி செலவில் மணப்பாறை அருகே காமராஜர் அரசு மருத்துவமனை, விமான நிலைய விரிவாக்கம், அண்ணா நகர், கே நகர் போன்ற விரிவாக்க நகரங்கள், திருச்சி தஞ்சையை இணைத்து கொள்ளிடம் ஆற்றில் திருமானூர் பெரிய பாலம், திருச்சி கரையாற்றில் 113 மீட்டரில் ஒரு பாலம், சென்னை திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை, திருச்சி நாமக்கல் சாலையில் 2.8 கோடி ரூபாயில் ஒரு பாலம், 1971 முசிறி குளித்தலையை இணைக்கும் தந்தை பெரியார் பாலம், 1976 ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் இணைக்கும் காவேரி பாலம் போன்ற பல வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு பயன்படும் வண்ணமாய் அமைத்து திருச்சியை அடுத்த தளத்திற்கு உயர்த்தி அந்நகரம் இன்று தமிழகத்தின் இதயமாக துடிக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்.